ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி கொஸ்டின் சுவல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆசிய கோப்பை கிரிக்கெட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து ஆசிய கோப்பை கிரிக்கெட்டில் வந்து என்னென்னலாம் இது வரைக்கும் நடந்திருக்கு, என்னென்னலாம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற பற்றி நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் இது வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ வந்து மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆசிய கோப்பை கிரிக்கெட் அப்படிங்கிறது வந்து இதுக்காக ஒரு அமைப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க. எப்போ நான் வந்து 1983 வந்து ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதன்படி வந்து 1984 முதல் வந்து இந்த கிரிக்கெட்டை வந்து நடத்திட்டு வராங்க. இதன் படி வந்து பார்த்தோம்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து 1984 வந்து ஆசிய கோப்பை கிரிக்கெட் முதல் மேட்ச் வந்து நடந்திருக்கு. அப்போ நடத்தும் போது வந்து ஓடிஐ, அதாவது ஒன் டே இன்டர்நேஷ்னல் சொல்லக்கூடிய வந்து 50 ஓவர் மேட்சாக தான் நடத்திட்டு வந்திருக்காங்க. ஆனால் இப்போ தான் வந்து இது வந்து T20 ஃபார்மேட்லேயும் நடத்துகிறாங்க. அது என்னங்கிறத நான் மறுபடியும் சொல்கிறேன் டீட்டெயிலாக. ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்க போனோம்னா வந்து 1983 நடத்திருக்காங்க. சாரி, 83 சூழல் அந்த கவுன்சில் ஆரம்பித்து 84 நடத்திருக்காங்க. அதன்படி பார்த்தோம்னா வந்து 84 ஃபஸ்ட்டு மேட்ச்சு, 84 அப்புறம் வந்து ஒவ்வொரு 2 வருஷத்துக்கும் வந்து இந்த மேட்சை வந்து நடத்தலாம் அப்படின்னு அவங்க வந்து முடிவு பண்ணுறாங்க. அதன்படி வந்து 84 அப்புறம் வந்து 86 நடத்திருக்காங்க. 86 அப்புறம் 88 ஒரு மேட்ச் நடத்திருக்காங்க. 88 அப்புறம் 900 நடக்கணும், அது வந்து 1991 அந்த காலகட்டத்தில் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து 95 தான் டேரெக்டாக நடத்திருக்காங்க. 95 டேரெக்டாக நடத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 1997 நடத்திருக்காங்க. 97 அப்புறம் வந்து பார்த்தோம்னா வந்து 99 நடக்கணும், அது வந்து நடக்கலை. அது வந்து டேரெக்டாக 2000 தான் நடத்திருக்காங்க. 2000 வந்து மேட்ச் நடிச்சதுக்கப்புறம் வந்து 2002 நடக்கணும், அது 2002 நடக்கலை. அதுக்கப்புறம் வந்து 2004 தான் நடந்திருக்கு. 2004 அப்புறம் வந்து டேரெக்டாக 2008 தான் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 2010 நடந்திருக்கு. 2010 அப்புறம் 12, 14, 16, 18 வந்து 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து மறக்காமல் நடத்திருக்காங்க. இதன்படி பார்த்தோம்னா வந்து பொதுவாக வந்து ஆசிய கோப்பை கிரிக்கெட் அப்படிங்கிறது வந்து ஓடிஐ ஃபார்மேட், அதாவது 50 ஓவர் மேட்சாக தான் நடத்திட்டு வந்திருக்காங்க. இது வரைக்கும் தான் வந்து 2016 வரைக்கும். இந்த 2016 தான் வந்து T20 ஃபார்மேட்டையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதன்படி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து T20யும் ஒரு வருஷத்துக்கு ஓடிஐ நடத்தலாம் அப்படின்னு சொல்லி வந்து நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அதன்படி தான் வந்து 2016 வந்து முதல்ல வந்து நடந்தது பார்த்தோம்னா வந்து T20 ஃபார்மேட் நடந்திருக்கு. 2016 T20, 2018 வந்து ஓடிஐ நடந்திருக்கு. ஸோ வந்து இது வரைக்கும் 2018 வரைக்கும் இப்படி நடந்திருக்கு. 2018 அப்புறம் 2020 நடத்தணும். அந்த 2020 நடத்தும் போது தான் வந்து இந்த கோவிட் அப்படிங்கிற ஒரு ஒன்று வந்துருச்சு. அந்த கோவிட்னால் வந்து அப்படியே வந்து டிலே ஆகிடுச்சு. இந்த நடத்தக்கூடிய பொறுப்பு வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து ஒவ்வொரு அணிக்கு மாறுது. ஒவ்வொரு அணினா அணி மீன்ஸ் கண்ட்ரிக்கு கொடுக்குறாங்க. அதன்படி பார்த்தோம்னா வந்து 2020 நடத்தக்கூடிய வாய்ப்பு வந்து ஸ்ரீலங்காவுக்கு இருந்துச்சு. அந்த ஸ்ரீலங்கா கிட்ட வாய்ப்பு இருந்துச்சு, கொரோனா காரணத்தினால வந்து தள்ளி போணுச்சு. ஸோ 2020 நடத்த முடியல. அதனால் 2021 நடத்தலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. அந்த 21 நடத்தும்போது வந்து ஐசிசியோட ஷெடியூலில் வந்து இடிச்சுது. அதனால் வந்து அதையும் நடத்த முடியலன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து அது மறுபடி தள்ளி போகுது. தள்ளி போனதுனால வந்து அதே நேரத்தில் வந்து இலங்கையிலேயும் வந்து பொருளாதார நெருக்கடி வந்துருச்சு. பொருளாதார நெருக்கடி இந்த மாதிரி காரணங்களால வந்து அங்கே நடத்த முடியாது அப்படின்னு சொல்லி வந்து அந்த ACC, அதாவது ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் அப்படிங்கிறவங்க வந்து இதை வந்து சொல்லிடுறாங்க. ACC அப்படிங்கிறது என்னென்னா வந்து ஆசிய கிரிக்கெட் கவுன்சில், அவங்க தான் வந்து இந்த ஆசிய கோப்பை கிரிக்கெட்டை வந்து நடத்துகிறாங்க. அவங்க வந்து ஸ்ரீலங்காவில் நடத்த முடியாது, அதனால் வந்து நம்ம வந்து UAE நடத்தலாம், யுனைடெட் அரபு எமிரேட் சொல்லக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகத்தில் வந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன்படி தான் வந்து இந்த வருஷம், அதாவது 2022 வந்து UAE நடந்துகிட்டு வருது. அதன்படி பார்த்தோம்னா வந்து ஸ்ரீலங்காவில் நடத்த வேண்டியது இப்போ UAE நடந்துகிட்டு இருக்கு. அப்படி பார்த்தோம்னா வந்து 2020 அப்புறம் 2022 நடக்கிறோம்ல, 2 வருஷத்துக்குன்னா அப்படிங்கிறப்ப கரெக்டு தான். அதனால் வந்து இந்த 2022 நடக்க வேண்டியதை அடுத்த வருஷத்துக்கு தள்ளி வச்சுட்டாங்க. அதாவது 2022 நடக்க வேண்டியதை 2023 நெக்ஸ்ட் இயரும் மறுபடியும் வந்து ஏஷியா கப் போகுது. அது எங்கே நடக்க போகுதுன்னா வந்து பாகிஸ்தான் நடக்க போகுது. ஸோ வந்து இப்படி தான் வந்து அவங்க ஷெடியூல் பண்ணிடுறாங்க. 2 வருஷத்துக்கு ஒருத்தர் நடத்துகிற மாதிரியும் அதே மாதிரி வந்து ஓடிஐ T20 வந்து மாறி மாறி நடத்துகிற மாதிரியும் இந்த வருஷம் நடக்கக்கூடியது வந்து T20 ஃபார்மேட்டில் நடக்குது. ஸோ நெக்ஸ்ட் இயர் நடக்கக்கூடியது வந்து ஓடிஐ ஃபார்மேட்டில் நடக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து பேசிக்காக வந்து ஆசிய கோப்பை கிரிக்கெட் அப்படிங்கிறதுல டீட்டெயில்ஸு. இதில் பார்த்தோம்னா வந்து இது வந்து இப்போ நடக்கக்கூடிய 2022 நடக்கக்கூடியது 15வது டைம் சொல்லலாம். இது வந்து 15வது முறையாக நடக்குது. இது வரைக்கும் நடந்த 14 போட்டிகளில் வந்து இந்தியா 7 முறை வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்தியா தான் இது வரைக்கும் அதிக முறை வந்து ஆசிய கோப்பையை வந்து வென்ற அணி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா வந்து ஸ்ரீலங்கா வந்து 5 முறை ஜெயிச்சிருக்காங்க.
பாகிஸ்தான் வந்து ரெண்டு முறை ஜெயிச்சிருக்காங்க. ஸோ வந்து இதுதான் வந்து வென்ற அணிகளுடைய நிலவரம். அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த வருஷம் வந்து யுஏஇல நடக்குது. இந்த வருஷம் வந்து அதிகமான வெற்றி வாய்ப்பு வந்து இந்தியாவுக்கு இருக்குதுன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் வந்து இதுவரைக்கும் வந்து ஆல்ரெடி நடந்த போட்டியில் வந்து மூணு முறை, அதாவது ஹாட்ரிக் கோப்பை வென்றதுன்னு பார்த்தோம்னா வந்து இந்தியா ஒருத்தர் வந்து வின் பண்ணிடுறாங்க. எந்த வருஷம்னு பார்த்தோம்னா வந்து 1988, 90, 91 நடந்த ஒரு முறையும், அதுக்கப்புறம் வந்து 95 நடந்த முறையை வந்து இந்தியா தான் வந்து வென்றிருக்காங்க. ஸோ இதன்படி பார்த்தோம்னா ஹாட்ரிக் வெற்றி வந்து இந்தியா வந்து வாங்கியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் வந்து இப்போயும் வந்து இந்த வருஷமும் வந்து இந்தியா வின் பண்ணோம்னாலும் இதுவும் ஹாட்ரிக் வெற்றி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து 2018, 2016 ஆகிய ரெண்டு வருஷமும் நடந்த வெற்றியும் இந்தியா வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த முறை வந்து வின் பண்ணாலும் இந்தியா வந்து ஹாட்ரிக் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஏன் நான் வந்து இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னா வந்து இப்போ வர டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கொஸ்டினை இப்போ என்ன கரண்ட்டாக என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அதை வந்து அதை பற்றி தான் அவங்க வந்து கொஸ்டினை எடுக்கிறாங்க. ஸோ வந்து இப்போ கரண்ட்டில் நடக்கக்கூடியது வந்து இந்த ஆசிய கோப்பை தான். ஸோ வந்து இதை வச்சு அவங்க ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கேட்கலாமா அப்படிங்கிறதுனால வந்து இதை பற்றி ஃபுல்லாகவே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா வந்து அவங்க இது சம்மந்தமாக எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால் வந்து அட்டன் பண்ண முடியும். அதனால தான் வந்து இதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில்ஸாக எடுத்து வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா வந்து மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இதை மட்டும் இல்லாமல் வந்து வேறு சப்ஜெக்ட் ரிலேட்டடாகவோ, அதாவது மேக்ஸ் இல்லாமல் வேறு ஏதாச்சும் சப்ஜெக்டாக இருந்தாலும் அதை பற்றி வந்து இது மாதிரி வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து நான் எடுக்கிறேன். ஸோ அது என்ன வேணும் அப்படிங்கிற டாப்பிக்கோட நேமை மட்டும் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.